அன்னை ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் மனப்பெண்ணாக அமர்ந்த கோலத்தில் அழகரின் மீது அழகின் அழகரினுடைய அழகில் கவர்ந்து மனப்பெண்ணாக காட்சி தருகின்ற அற்புதமான கோலத்திலே அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த கோலத்தில் இருக்கக்கூடிய அரங்கத்திலே ஆண்டாள் அரங்கத்தில் இன்றைய தினம் நான்காம் நாள் நான்காவது சேவையாக சேசவனத்தில் அருள்மிகு கண்ணனகன் காட்சி தந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியானது உலகெங்கும் இருக்கக்கூடிய பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் கண்டு காண்பதற்காக சேவை சாய்த்து கொண்டிருக்கின்றார். அற்புதமாக இங்கே பாருங்கள், எவ்வளவு அதை பார்க்க பார்க்க திகட்டாத கண்கள் முழுவதும் பரவச நிலை அடைகின்ற அளவில் சேச வாகனத்திலே அழகர் பெருமான் காட்சி செய்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இதனை தொடர்ந்து ஐந்தாவது சேவையாக அற்புதமான சித்திரை திருவிழா முத்திரை பதுக்கி இருக்கின்ற சுதப்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவருக்கு, மண்டூக மகரிஷி முனிவருக்கு விமோசனம் கொடுக்கின்ற காட்சி தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. அதனை தொடர்ந்து பூப்பண்ணக்கு சேவையும் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. தற்பொழுது சேச வாகனத்தில் அன்பெருமான் அருள்மிகு கண்ணழகன் சேவை சாய்த்துக் கொண்டிருக்கின்றதை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம்.
सेवை சாய்த்து கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு கண்ணனுக்கு பெரிய தீப ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று காலை முதல் அருள்மிகு கண்ணனுக்கு எது சேவையாக கண்ணர் திருமையை கொடுத்ததோ அதற்கடுத்து குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி குதிரை வாகன சேவை அதற்கடுத்தபடியாக சைத்தோபச்சாரத்தையும் அதற்கடுத்தபடியாக நான்காவது சேவையாக சேஷ வாகனத்தில் அருள்மிகு கண்ணனகள் தற்பொழுது உலகெங்கும் இருக்கக்கூடிய கண்ணனர்களுடைய பக்த பக்தர்கள் அனைவருக்கும் நாங்கள் இருக்கின்ற இடத்திலேயே இருந்து அழகரை கண்ணனுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நிகழ்ச்சியானது தொடர்ந்து உங்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றது. Thank you.
திருமாலின் சோலை அழகர் மலையில் சித்திரை திருவிழாவில் நான்காவது காட்சியை நாம் அனைவரும் கண்டுகொண்டிருக்கின்றோம். மிகவும் அழகாக பச்சை பட்டுடுத்தி நமது ஆலயத்தினுடைய ஆச்சாரிய பெருமக்களுடைய அலங்கார கைவண்ணத்திலே சிறப்பாக சேவை சாய்த்துக் கொண்டிருக்கின்றது. இந்த அற்புதமான நிகழ்ச்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.